நம்ம நோக்கி கூப்பிடுகிறாண்டவரே, அங்கே என் ஜனங்கள் தபித்து கொண்டு இருக்கிறாங்க. உம்முடைய அன்பை சொல்ல முடியாம, உம்முடைய வார்த்தை எதற்கு போய் சேராம தபித்து கொண்டு இருக்கிறாங்க, துடித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, எப்படியாச்சும் உங்க அன்பு போய் அநேகருக்கு சேரணும், எப்படியாச்சும் உம்முடைய வார்த்தை அநேகருக்கு போய் சேரணும் ஆண்டவரே. அந்த ஜனங்களை சீக்கிரத்துல விடுவீங்கப்பா, சீக்கிரத்துல சிறையில இருந்து விடுவீங்க ஆண்டவரே. அந்த ஜனங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க, அந்த அதிகாரிக்கு ஒரு உணர்வுள்ள ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. என் தேவனே, என் ராஜனே, நான் உம்மை நோக்கி கதறுகிறேன், நான் உம்மை நோக்கி கதறுகிறேன். குட்டி பாஸ்டர் ஜோயல் தண்டையார்பட்டில இருக்காரு. சமீபத்தில் அவங்க அப்பா மரிச்சிட்டார். அதுக்கு முன்னால் எடுத்த வீடியோ இது. இவர் மணிப்பூருக்காக ஜபம் பண்ணுறார். மணிப்பூருக்காக சமாதானம் வேணும், அங்கே இருக்கிற அதிகாரிகள் கண்ணில் இறக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் சண்டை நடக்கும்போது அதுக்காக ஜபம் பண்ணுவார். இவர் இப்போது இஸ்ரேலுக்காக ஜபம் பண்ணியிருப்பார். இவங்க ஜபம் பண்ண தான் இங்கே பிரச்சனை அதிகமாகுது. இப்போ பாருங்கள், இந்த கடினமான ஆலயத்தை கட்டிக்கின்னு அங்கே சின்ன பிள்ளைகளை அவர் வச்சுருக்காரு. சின்ன பிள்ளைகளை கூட்டி மேடை மேலே ஏற்றி ஜோம் பண்ணுறாரு. இந்த சின்ன பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை அவர் கெடுக்கிறார். இது வந்து சண்டேவாக இருக்கும், மற்ற நாளில் பசங்க லீவ் இல்லைல்ல, ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமையில் எதுக்கு லீவ் விடுறான், கவர்மெண்ட்டில் எதுக்கு லீவ் விடுறாங்க, போய் ஆறு நாள் வேலை செய்தீங்க, ஆறு நாள் ஸ்கூலுக்கு போனீங்க, ஆறு நாள் உழைச்சிங்க, அதனால் போயிட்டு ஏழாவது நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. ஏழாவது நாள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க, ரெஸ்ட் ஓய்வு. இந்த உழைக்கிற உடம்புக்கு ஓய்வு கொடுந்து அரசாங்கம், கவர்மெண்ட். ஆனால் இதை அறிந்த ஆன்மீகவாதிகள் ஒருத்தர் கிடையாது, இதை உணர்ந்த ஆன்மீகவாதிகள் ஒருத்தர் கிடையாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா அவங்கவுங்க மதத்தை போய் பரப்பணும், அவங்கவுங்க கடவுளை பற்றி சொல்லணும், அவங்கவுங்க கடவுளுக்கு ஜபம் பண்ணணும், அவங்கவுங்க கடவுளுக்கு பாட்டு பாடணும், அவங்கவுங்க கடவுளுக்கு பூஜை பண்ணணும். இது ஞாயிற்றுக்கிழமையில், அது பிரத்யேகமாக இந்த கிறிஸ்தவங்க பண்ணுற வேலை. இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம், எந்த சண்டையை நீ தடுத்து நிறுத்த முடியும் தம்பி ஜோயல்? இஸ்ரேலில் போய் அப்படியே குண்டுக்கு நேரம் நில்ல, போய் சமாதான பேச்சு பேசு. சண்டை போடுறவங்க சண்டை போடாதீங்க, சமாதானமாக இருங்க போய் சொல்லு. இந்த மாதிரி ஒரு வெற்று வேலைகள் எல்லாம் இந்த வேதத்தை வச்சு நடந்துங்குது. வெற்று வேலைகள் இவர் ஜோம் பண்ணி எதாவது ஆக போதா? இவர் இங்க கட்டடத்தை கட்டிக்கிட்டு வழிபாடு பண்றார், அதனால்தான் அங்க பிரச்சனை. இங்க கட்டிடங்களான சபைகளை உருவாக்கி அங்க சாமி வழிபாடு நடக்குது. இந்த வழிபாடை வெறுக்கிறது வேதம், இந்த வழிபாடு இறை வழிபாட்டை வெறுக்கிறது பைபிள் வசனம். அப்போ இந்த வசனங்கள் என்ன சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையை சொல்லுது, நம்முடைய அன்றாட வேலைகளை சொல்லுது. ஒழுங்காக வாழ்ந்துட்டு போ, அன்றாட வேலைகளை சரியாக செய், அதை தான் சொல்லுது இந்த வேதங்கள். பைபிளில் இத்தனை ஆயிரம் வசனங்கள், இது ரகசியமாக மறைபொருளாக எழுதி வச்சுக்குது. இப்போ இவ்வளோ காலகாலமாக பைபிள் படிக்கிறோம், பாட்டு பாடுறோம், சர்ச்சுக்கு போடுறோம், விழுந்தடிச்சு சிறு பிள்ளைகளை அன்றைக்கி ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் தூங்க விடாத அதுங்களை எழுப்பி பள்ளி தேய்ச்சி குழி சாப்பிடுறதை இல்லையா அதை கிழித்து ஓடுறோம். ஓடி என்ன பண்ணுறான், அது தூக்கத்து கிடையாது, அங்கே தூங்குது வழிது. ஞாயிற்றுக்கிழமைனா ஸ்கூல் லீவில் அல்ல, பிள்ளைகளுக்கு நல்ல சூடாக சமைச்சு கொடுத்து தலைக்கு எண்ணெய் வச்சு அதுங்களை தூங்க வைக்கிறதுக்கு இல்லை, தூங்க வைக்கிற வேலையை செய்கிறது கிடையாது. வாரத்தில் ஒரு நாளாவது பகலில் மக்கள் பிள்ளைகள் தூங்கணும், அந்த ஓய்வு நாள் லீவு நாளில். இதுக்கு தான் ஓய்வு நாள் என்னது, பைபிள். பைபிளின் அடிப்படையில் தான் அரசாங்கம் செயல்படுது, பைபிளின் அடிப்படையில் தான் அரசாங்கம் செயல்படுது. பைபிள் என்ன சொல்லுது, ஏழாவது நாள் ஓய்வு நாள் லீவு கொடு மக்களுக்கு, போய் அவங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு தங்களுடைய சரீரை பராமரித்துட்டு முடி வெட்டாத முடி வெட்டு, பிள்ளைகளை அன்னைக்கு கூட்டு போய் முடி வெட்டு, பிள்ளைகளுடைய கை கையில் நகைகளை வெட்டு பெற்றோர்களே அப்படின்னு இந்த அரசாங்கம் லீவு கொடுது. இதை உணராத இந்த ஆன்மீகவாதிகள் பாஸ்டர்களும் போதகர்களும் ஐயர்களும் சாமியார்களும் பூஜை புனஸ்காரம் என்று சொல்லி மக்களை தாறுமாறான வழியில் நடத்திக்கலாம். ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஆரோக்கியம் கெட்டு போச்சு. நீங்க
மருத்துவமனையில் எரிப்பு அழிது. இந்த ஜோயல் போல சிறு வயதில கெட்டு போன, சிறு வயதில மூளை குழம்பி போன ஜோயல் அந்த சிறு பிள்ளைகளை தூங்க விடாம அவங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கிறான். அவங்க முட்டி போட வச்சு முட்டியை உடைக்கிறான். கடவுள் பேரை சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்தை அழிக்கிறான். கடவுள் பேரை சொல்லி அந்த சிறு பிள்ளைகளுடைய முட்டியை உடைக்கிறான். இது மாதிரி தாறுமாறான வழிதான் போகுது இன்றைய ஆன்மீகம். அடுத்த பகுதி நம்ம பார்ப்போம். நான் காம்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்றாரு. ஆபிரகாம் என்ன மறு வார்த்தை பேசாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆமென். தெரிஞ்ச ஒரு அங்கிள் குரூம் பெட்டியில் ஒரு அங்கிள் ஜெபிச்சுட்டு இருக்கிறார். ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்துக்காக நான் என்ன செய்யணும், உங்களுடைய ஊழியத்துக்காக நான் என்ன ஆண்டவரை செய்யணும், உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லி குரூம் பெட்டியில் ஒரு அங்கிள் ஜெபிச்சிருந்தார். எந்த பேட்டைங்க? எந்த பேட்டை? குரூம் பேட்டை, தண்டியார் பேட்டையில். குரூம் பேட்டையில் அங்கிள் என்ன பண்ணார்னா ஜெபிச்சுட்டு இருந்தார். அவர் பிறந்த வளர்ந்த இடம் குரூம் பேட்டை தான், அவங்க சொந்த பந்தங்கள் குரூம் பேட்டை தான், எல்லாம் குரூம் பேட்டையில் இருக்கும்போது பீகாரில் யாருக்குமே தெரியாது. பீகாருக்கு போகணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மீண்டுமாக ஜெபிக்கிறார் தேவனிடத்தில். தேவனத்தில் மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்கிறாரு, பீகாருக்கு போகணும்னு சொல்கிறார். நம்ம அங்கிளும் தேவனுடைய வார்த்தைக்கில் படிந்து போயிட்டாருங்க பீகாருக்கு. பரிசுத்த வேதாகமத்தில் வைங்களா, பரிசுத்த வேதாகமே பெரிய ஜாதி, தேவன் பேரை பெருமைப்படுத்தாருன்ற யாரும் நம்ம சொல்லுவோம். ஆபிரகாம் இப்போ பீகார் என்று சொன்னாலே நம்ம யாரும் சொல்லுவோம், அகஸ்டின் சிவகுமார். ஆமென். ஆமென். அந்த அங்கிள் பாருங்கள், இன்னைக்கு தேவன் சொன்ன வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படிந்து போனதுனால அநேக ஜனங்களுக்கு தகப்பனாக தேவன் வைத்திருக்கிறார். என்ன சொல்றாரு, ப்ரோபெட்டில் ஒருத்தர் ஜெபிச்சு ஜெபம் பண்ணி நடந்தாரா, ஆண்டரே உங்களுடைய ஊழியத்தை செய்யணும், உங்களுடைய ராஜ்யத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணலாம். அவர் கடைசியாக பீகாருக்கு போய் ஊழியம் பண்ணாராம். இவர் பீகாரில் போய் காலை வச்ச உடனே அங்கே இருக்கலாம் இங்கே ஊழியம் பண்ணிட்டான். பீகாரில் போய் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியல. யார் அவர்? அகஸ்டின் ஜெபகுமார். அங்கே பீகாரில் போய் இவர் ஊழியம் பண்ணுன்ற பேரில் என்ன பண்ணார் ஏது பண்ணார் தெரியல. அங்கே இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்துட்டான், உலகமெல்லாம் ஓடி போயிட்டான். இவர் என்ன செய்தார் என்ன சொன்னார் நமக்கு தெரியல. இந்த மாதிரி இப்போ அவர் ராஜ்யத்தை கட்டிட்டாரா, அவருடைய கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சிட்டாரா, வாலிப பிள்ளைகள் அந்த ஊர் பிள்ளைகள் படிக்காதே போச்சு, கல்வி கற்கும் பர்சன்ட் குறைஞ்சி போச்சாங்க. ஒன்று பைபிள் வந்து கடவுளை பற்றி தான் சொல்லுது அப்படின்னு நம்ம நினச்சக்கூடாது. இவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவ்வளோ கல்விக்கூடங்கள் இருக்குது, கல்வியால் தான் மக்கள் இங்கே ஒரு வேலை செய்ய முடியுது, கல்வியால் தான் ஒரு பொருளை கண்டுபிடிக்க முடியுது. இப்போ லைட் எரிதலா, செல்போன் எரிதலா, இதுக்கு ஒரு கல்வி தேவைப்படுது. எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டா இந்த செல்போன் வேலை செய்யாது. அது வந்து கனெக்ஷன் கொடுக்கணும், ரெசிஸ்டர் அதை எடுத்து அங்கே வைக்கணும், கெப்பாசிட்டர் எடுத்து அதற்கு வேண்டியத்தில் வைக்கணும், இதுக்கு அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், டயோடு இந்த மாதிரிலாம் பொருட்கள், தனித்தனி பொருட்கள் இருக்குது, இந்த எலக்ட்ரானிக்கல் இதுக்கெல்லாம் கனெக்ஷன் கொடுக்கணும், கனெக்ஷன். அந்த மாதிரி எதையுமே கண்மூடித்தனமா இங்க செய்திட முடியாது. பைபிள் வந்து இதை தான் சொல்லுது, உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ. நம்ம தம்பி ஜோயல் என்ன சொல்லி செய்யறாரு, கூட தலையை வச்சுக்கிறாரு, முடிய வெட்டுறதில்ல, முடி வெட்டாத அந்த மயிரை வச்சு அழகு காட்டி மக்களை மயக்கி தன் பேச்சு திறமையால இன்னைக்கு சிறு பிள்ளைகளை கெடுத்துன்னு இருக்காரு. பேச்சு திறமையால யாரை கெடுக்கிறாரு? சிறு பிள்ளைங்களுக்கு இருக்கிறாரு, பெரியவங்களுக்கு எடுத்துன்னு இருக்காரு. அவங்களுடைய நேரத்தை காலத்தை ஆரோக்கியத்தையும் வீணடிக்கிறார், எதிர்காலத்தை அழிக்கிறார் இந்த ஜோயல் இமானுவேல். இவர் போன்ற சிறு பிள்ளைகளை நம்ம வளர விடக்கூடாது. பைபிள் வந்து வழிபாட்டுக்குரியதல்ல, பைபிள் வசனங்கள் வழிபாட்டுக்குரியதல்ல. என்ன அது வந்து கல்வி மையமாக வச்சு எழுதப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை நல்லா பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு நமக்கு தெரிஞ்ச கல்விய தமிழ் மட்டும் தெரிஞ்சா தமிழ் தமிழ் சொல்லிக் கொடுங்க. ஏபிசிடி மட்டும் தெரியுமா? ஏபிசிடி சொல்லிக் கொடுங்க பிள்ளைகள்.